Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றில் தேநீரை குடிப்பதனால் என்ன நடக்கும் தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். காலையில் தேநீர் குடிக்கும் பழக்கம் உங்களுக்கும் உள்ளதா? நம்மில் பலருக்கு காலையில் தேநீர் குடிக்கவில்லை என்றால் நாளை ஆரம்பிப்பதற்கான சக்தியும் திருப்தியும் கிடைப்பதில்லை. தேநீரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மெட்டபாலிசத்தை அதிகரித்தாலும் அதனை வெறும் வயிற்றில் உட்கொள்வதனால் உடலிற்கு பல தீங்கை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா? வெறும் வயிற்றில் தேநீரை குடிப்பதனால் அமிலம் மற்றும் காரத்தன்மையின் சமநிலையில் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் மெட்டபாலிச செயல்பாடு பாதிக்கிறது. தேநீரில் உள்ள சர்க்கரையினால் வாயில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிந்து விடுகிறது. இதனால் வாயில் அமிலத்தன்மை அதிகரித்து பற்களின் எனாமல் கரைந்து விடுகிறது. தேநீர் குடிப்பதனால் உடலில் உள்ள நீரை சிறுநீர் மூலம் வெளியேற்றும் தன்மை உள்ளது. இரவு 8 மணி நேரம் தூங்குவதனால் ஏற்கனவே உடலில் நீரின் அளவு குறைவடைந்துள்ள நிலையில் காலையில் தேநீர் குடிப்பதனால் உடல் வறட்சி ஏற்படுவதுடன் தசை பிடிப்புகளும் ஏற்படும். பால் டீயை வெறும் வயிற்றில் குடிப்பதனால் அதில் உள்ள லாக்டோஸ் குடலை பாதிக்க செய்து வாயுவை அதிகரிப்பதுடன் மலச்சிக்கலையும் ஏற்படுத்தும். இரவிலிருந்து காலை எழுந்து கொள்ளும் வரைக்கும் உள்ள நேரத்தில் வயிறு முழுமையாக வெறுமை அடைந்துவிடும். அந்த நேரத்தில் தேநீர் அருந்துவதனால் அது பித்தத்தை ஏற்படுத்தும். இதனால் குமட்டல் பதட்டம் ஏற்படுகிறது. காலையில் பால் டீயை அருந்துவதனால் உடல் மிகவும் சோர்வடைந்து விடுகிறது என்பதே உண்மை. பிளாக் டீ அருந்துவதனாலும் உடலிற்கு கெடுதலை ஏற்படுகிறது. இதனால் வயிறு ஊதி போவதுடன் பசியையும் ஏற்படுத்தாது. டீயில் உள்ள காஃபின் ஒருபோதும் உடலிற்கு சக்தியை தருவதில்லை. மாறாக குமட்டல், தலைச்சுற்று, ஒருவிதமான படபடப்பு போன்ற பக்க விளைவுகளையே ஏற்படுத்துகிறது. டீ குடிப்பதனால் உடலால் இரும்பு சத்து உறிஞ்சுவதை தடுக்கிறது. எனவே குறிப்பாக இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவர்கள் வெறும் வயிற்றில் தேநீர் குடிப்பதை தவிர்த்தல் சிறந்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.